வாழ்க வளமுடன். ஸ்டாண்டர்ட் அல்டிகள் திருநெல்வேலியிலேருந்து நான் உங்கள் ஹீரா. அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ராதாகிருஷ்ணன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அதாவது என்னென்னா, ஊரில் வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஷாப் போடணும், அது சம்மந்தமாக எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ரொம்ப தேங்க்யூ. அதுபோக என்னென்னா, நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பு பிஸ்னஸ் வந்து ஒரு 85% வந்து கிரெடிட் தான், 15% தான் கேஷ் பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் இருக்கும். ஆனால் அது யார் கிரெடிட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 85% கிரெடிட் கொடுக்காங்கன்னா அது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, லோக்கல் மெட்டீரியல்ஸ், அதாவது பேரே இல்லாமல் அது குவாலிட்டி எப்படி இருக்கும் என்ன அதுனே தெரியாது. மாதத்துக்கு ஒரு பிராண்டு வச்சுருப்பார், ஒரு பேரில் ஒரு சுவிச்சஸ் வச்சுருப்பார், ஒரு ஒயர் வச்சுருப்பார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவருக்கெலாம் வந்து ஒரு நல்ல மார்ஜின் இருக்கும், அதனால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் நல்ல பிராண்டு பண்ணுறவங்கக்கிட்ட அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. ஃபினோலக்ஸ் பைப்பு, டெக்ஸ்மோ மோட்டர் ஒருத்தர் பண்ணுறாரு, 85% கேஷு, 15% தான் கிரெடிட். அதுவும் வந்து கேஷ் வந்து ஒரு 1 or 2 days கொடுக்குற மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. இல்லைன்னா வாங்கணுன்னா வாங்குங்க, இல்லைனா போங்கன்றுவாங்க. இப்படி வந்து டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ RR கேபிள்ஸ் இருக்குது, நம்ம கிராம்ப்டன் ஃபேன் இருக்குது, ஓரியண்ட் ஃபேன் இருக்குது, பிலிப்ஸ் லைட் இருக்குது, கிராம்ப்டன் லைட் இருக்குது, உஷா லைட்ஸ் இருக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா, மோட்டார்ஸில் வந்து வீகார்டு இருக்குது. இந்த மாதிரி பிராண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கேஷ் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. கிரெடிட் வந்து யாரும் இந்த மாதிரி பொருள், முக்கியமான பொருள், இப்போ ஹைஃபை சுவிட்ச் இருக்குது, நிறைய விற்கிது ஒரு பொருள் அப்படின்னா, அதை யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரங்களே வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனியில் கிரெடிட் கொடுத்தா தானே அதை வாங்கி அவங்க ஒரு 15 தந்தால் அவங்களுக்கு ஒரு 30 கொடுப்பாங்க, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு. இதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கடை, எலக்ட்ரிக்கல் கடைன் இருந்தால் எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு 50% வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வருவாங்க. இவங்க வந்து டெய்லி நம்மளுக்கு பிஸ்னஸ் தரக்கூடியவங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 5 lakhs நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10% வந்து கிரெடிட் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா டெய்லி ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஒரு 1000 rupees, 2000 rupees, 5000 rupees வரைக்கும் ஒரு நீங்கள் ஆள் பார்த்து ஒரு 3 அவங்க கேஷ் பிஸ்னஸ் நம்மகிட்ட பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே தரேன், எப்போ தரேங்கிறத முதல்ல கேட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து வாங்கிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, 50% வந்து உங்களுக்கு எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கான்ட்ராக்டர்ஸ், பில்டர்ஸ் தான் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலில் ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக கிரெடிட் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கணும், இவங்க உங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கெலாம் கொடுக்க வேண்டாங்கிறத ஒரு இது கணக்கு வச்சுக்கிட்டு, ஒரு 20 lakh rupees அப்படின்னா அதில் ஒரு 10%, 2 lakh rupees நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் கொடுத்து வாங்கிக்கணும். இப்போ பில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் பண்ணுறதில் நீங்கள் எப்படி இவங்களுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் கணக்கு பார்க்கணும். பில்டர்ஸ்குள்ள பைசாலாம், அதாவது 1 year அவங்க எவ்வளோ நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட்டு வந்திருக்கு, அது போக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த 1 year அவங்க பிஸ்னஸ் பண்ணதில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ஒரு 5 lakh rupees ஒரு 1 year வாங்கியிருப்பாங்க, ஒரு 10% ப்ராஃபிட்னு வைங்களேன், ஒரு 50,000 ஆச்சு அவங்ககிட்ட. அந்த அளவு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். வேறு அதிகப்படியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு 3 purchases வந்து அவர் கேஷ் பிஸ்னஸ் உங்கள்கிட்ட பண்ணணும். அதுபோக இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ், பிளம்பர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், அடிக்கடி மீட்டிங் வைக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் நடக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு கிரெடிட் வந்து அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அதாவது நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம், ஈவினிங் வந்துடும் வச்சுருவோன்னு.
அதுக்கு தான் வந்து அந்த கணக்கு சொன்னேன், ஒரு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 10% உங்கள்கிட்ட என்ன ரூபா இருக்கோ அதுக்கான வந்து இப்போ 10% நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரெடிட் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் என்ன பண்ண என்ன நடக்கும்னா இந்த பிஸ்னஸ் நடக்கும். காலையில் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 11:30-12 மணி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்கள் எல்லாம் வேலைக்கு போயிருந்திருப்பாங்க. திருப்பி வந்து ஒரு சாப்பாடு டயத்தில் ஒரு 2 மணி to 3 மணிக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 மணிலேருந்து ஒரு 5:30-6 மணி வரைக்கும் பிஸ்னஸ் வந்து, அதாவது டைரக்ட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இவங்க வரக்கூடியது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு வைங்களேன். இந்த நேரத்தில் பெரிய லிஸ்ட் எதுவும் எடுக்கணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுபோக முதல்ல வந்து இன்ஜினியரு, எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர், கான்ட்ராக்டர்ஸ்னு சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ், டைரக்ட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்களுடைய ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்துக்கணும். மெயின் ஏரியாவாக இருந்தால் டைரக்ட் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வருவாங்க. வெல்த்தாக நிறைய மெட்டீரியல் இருக்கும், ஃபேனு எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாச்சுன்னா தான் டைரக்ட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு ஃபேன் வாங்க போகிறாங்க, ஒரு லைட் வாங்க போகிறாங்க, ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, பால் காய்ச்சிருப்பாங்க, பால் காய்ச்சி இருக்கும் மறுநாள், அதுக்கு மெட்டீரியல் வாங்க வருவாங்க. இப்படி வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேஷ் பிஸ்னஸ் தான் நடக்கும். அதனால் இது வந்து ஒரு 20% இந்த பிஸ்னஸ் கேஷ் பிஸ்னஸ் நடக்கும். இது எந்தளவுக்கு உங்கள் கடை வந்து மெயினில் இருக்குதோ, சிட்டியில் இருக்குதோ, அந்த அளவுக்கு இது வந்து 50% உங்களுக்கு இந்த கேஷ் பிஸ்னஸ் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த பிஸ்னஸ் கிரெடிட் தான் அப்படின்னு யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மேக்ஸிமம் ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது. நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனா வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா எப்போவுமே நம்மகிட்ட மெட்டீரியல் இருந்தால் தான் வந்து ஒரு ரீட்டெயில் நடக்கிறதும் சரி, ஹோல்சேலாக நடக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், கான்ட்ராக்டர்லாம் வந்தால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் மெட்டீரியல் இருக்கணும். இந்த ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், கான்ட்ராக்டர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கேஷ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 100%-20% வந்து 20-30% கேஷ் பிஸ்னஸ் நடக்கும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ராண்டு மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் ப்ராண்டு மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது தனியாக, அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு சொல்லி உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிரெடிட் போகாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணுங்கள். கடன் தராங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, லோக்கல் மெட்டீரியலை கொண்டாந்து கொடுப்பாங்க. முதல்ல வந்து சுவிட்சு, பிளக்கு, இந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் வயர்ஸு, அப்புறம் ஃபேனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ராண்டு பொருட்கள் வந்து கிரெடிட் கிடைக்காது, கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10-15 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு கிரெடிட் வாங்க செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த பொருள் நிறைய விற்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் அடிக்கடி வந்து ரேட்டை மாற்றிக்கிட்டே இருப்பார். எப்படி ரேட் போடுறாருனே அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து கிரெடிட் வாங்குறத இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெய்லி சேல்ஸு அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஆனால் வந்து ஒரு 2-3% தான் மார்ஜின் கிடைக்கும். அந்த மாதிரி பொருள் நீங்களுக்கு விற்றா கூட போதும், ஏன்னா அது கேஷ்க்கு நடந்துடுறது. அதனால் அந்த பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி 85%லாம் வந்து இந்த பிஸ்னஸில் கிரெடிட்டு போக வாய்ப்பு இல்லை, அப்படி யாரும் செய்யவும் மாட்டாங்க. அதனால் இருக்கிற பொருளெல்லாம் கிரெடிட் கொடுத்துட்டு சும்மா கடையில் உட்காரக்கூடிய சூழ்நிலைக்கும் வந்துடக்கூடாது. அதனால் ஒரு அளவு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த சுவிட்சு, இத்தனை ஸ்டாக் இருக்கணும், இத்தனை ஸ்டாக்கு இருந்தால் தான் கிரெடிட் கொடுக்கணும். இந்த ஸ்டாக்குக்கு கீழே போகும்போது நம்ம கிரெடிட் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. அதையும் வந்து உங்கள்கிட்ட கிரெடிட் கேட்குறவங்களுக்கு சொல்லிடுங்க. யாராக இருந்தாலும் ஒரு கிரெடிட் கேட்குறாங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப் பேமெண்ட் வாங்கிட்டு இப்போ ஒரு 50,000 ரூபா வருதுன்னா 25,000 ரூபா தாங்க, நான் உங்களுக்கு மெட்டீரியல் தரேன், பேலன்ஸுக்கு செக்கு தாங்கன்னு செக்கு வாங்கிடுங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா யார் சூழ்நிலை எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து 20 lakhs வந்து நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 lakhs வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்கல் வாங்கலுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பைசா வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேஷன் ஆகுறதுக்கு இந்த கிரெடிட் தான் உதவும். அதனால் 20 லட்ச ரூபாயும் நீங்கள் சொன்ன மாதிரி 85% யாருமே பண்ண மாட்டாங்க, அப்படி நம்ம பண்ணவும் கூடாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் பிராண்ட் மெட்டீரியலாக வாங்கி வைங்க, நல்ல ஹெல்த்தாக இருக்கும். ஒரு 2 lakhs நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 20 பேருக்கு டெய்லி ஒரு எலக்ட்ரிஷனோ ப்ளம்பரோ வராரு அப்படின்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார். வேலையை முடிச்சுட்டு ரூபா கொண்டாந்து கொடுப்பார். சனிக்கிழமை கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு கொடுக்குற ரூபாயை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறதுல தான் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க மெட்டீரியலும் வாங்க வருவாங்க, உங்கள்கிட்ட வந்து உங்கள் பைசாவும் வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும், ஆனால் 20% தான் கொடுக்கணும். 80% கிரெடிட் கொடுக்கக்கூடாது, 20% கொடுத்தல் வாங்கிக்கலாம். அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே கிரெடிட் போட வேண்டியிருக்கும், அதை வசூல் பண்ண வேண்டியிருக்கும். ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு அந்த தேவை இல்லை. நீங்கள் ஹோல்சேலும் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பொருளை ஒரு 5 lakhs ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5 lakhs ஒரு மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு கேஷுக்கு யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஹோல்சேல் பண்ணிக்கோங்க. சில கடைகளில் போய் ஆர்டர் எடுங்க, கேஷ் ரேட்டு போடுங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள மேக்ஸிமம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். என்ன சொல்வேன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் கடை வச்சுருக்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தர் உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் நல்ல பாண்டிங்கில் இருங்க. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் ஒரு பொருள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் ஹோல்சேல் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அவர்கிட்ட கேஷ் கொடுத்து வாங்குங்க, அவர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் அந்த பொருள் வாங்கணும்னு உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. அவர்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் வெளியில் வாங்கக்கூடாது. 2 ரூபா கூட இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தான் வாங்கணும். அவர் உங்கள்கிட்ட 2 ரூபா கூட இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வாங்கணும். இது காலப்போக்கில் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஹோல்சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவர் கடையில் 10 பொருள் 10 கடைக்காரங்க இருக்கீங்கன்னா 10 பேர் கடையில் உள்ள பொருளும் அவர்கிட்ட இருக்கும். அப்போது 10 பேர் பொருள் விற்கும்போது இந்த 10 பேருக்கும் லாபம் இருக்கும். இப்படி 10 பேரும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 பேர்கிட்ட உள்ள பொருளும் 10 பேருக்கும் லாபம் கிடைக்கும். அந்த ஏரியாவில் உள்ள நீங்கள் நல்ல பாண்டிங்காக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இது நடக்கும். அதனால் ஆளுக்கு ஒரு அவர் ஹோல்சேல் பண்ணுற பொருளை அவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், வெளியில் வாங்கக்கூடாது. நீங்கள் ஹோல்சேல் பொருள் பண்ணுற பொருளை நீங்கள் அவருக்கு சப்ளை பண்ணணும். எல்லாமே நீங்கள் கேஷில் சப்ளை பண்ணிக்கிடணும், கேஷில் வாங்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் இது நடக்கும். ரீட்டெயில் நடக்குதோ இல்லையோ இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே வாங்குகிற பொருளை கிரெடிட் கொடுக்காதீங்க. ஒரு 10 கடை இருக்குதுன்னா உங்கள் 10 பேர்கிட்டையும் அந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பொருள் தான் வந்து நிறைய விற்கும். அப்படிங்கும்போது நீங்கள் நினச்ச பொருளை விற்கலாம். இன்னொருத்தர் கொண்டாந்து சப்ளை பண்ணுவார், வெளியூரை சார்ந்தவராக இருப்பார். அப்படிங்கும்போது அவருக்கு ஏன் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும்? உங்கள் ஊர் பைசாவை உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தாக இருங்க, ஒருத்தர் அடுத்தவருக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு கொண்டு போய் ஆதரவை கொடுத்து அவர் கடைசியில் உங்கள் ஏரியாவில் வந்து கடை போட்டு உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காதீங்க. அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு சிறந்தது. வாழ்க தமிழ்.